வில்லேஜ் டிவிஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சிங்க. கடந்த ஒரு மணி நேரமாக இங்கே மழை பேஞ்சிட்ருக்கு. மழை வந்து நிற்காமல் கேப் விடாமல் பேஞ்சிட்டே இருக்குங்க. ஒரே மாதிரி தண்ணியெல்லாம் பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி வில்லேஜ் டிவிஷனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த குட்டை நிறைஞ்சிருச்சுங்க. பாருங்கள், ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸாக நல்ல மழை. பெரிய குட்டை பாருங்கள், ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. வெறும் ஒன் ஹவர் மழை தான். ஒன் ஹவர், ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இருக்குங்க. இப்போ மறுபடியும் மழை ஆரம்பிக்குது. சரி, நான் போக வேண்டியதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை சுத்தமாக நின்றுச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்திருக்கேன். பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னு. இவ்வளவு தண்ணியும் குட்டைக்கு தாங்க வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணை குட்டைங்க, நம்ம அமைச்சது. அதுவும் நிறைஞ்சு ஒரே ஏக்கரா காடு ஃபுல்லாக தண்ணி கிச்சுன்னு நிற்குதுங்க. அநேகமாக தண்ணி பொங்கிடும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நிற்காமல் அவ்வளவு தண்ணி வந்துட்டுருக்கு. இந்த எல்லா தண்ணியுமே குட்டைக்கு தாங்க போயிட்டுருக்கு. பள்ளத்தில் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. மழைனா மழை, முரட்டு மழைங்க. இவர் இந்த மரம் லைட்டாக சாஞ்சிருச்சு. மரமே சாஞ்சிருச்சு. பாருங்கள் தோப்புகள்லேருந்து இது குட்டைக்கு போகிறது. குட்டை சரியான மழை. மக்காச்சோள காட்டுக்குள்ள பாருங்க, தண்ணி ஃபுல்லாக கிச்சு நிற்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சுங்க. குட்டை ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சு வெளியே போய்கிட்டு இருக்கு. பொங்கி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை விட பெரிய குட்டை ஒன்று இருக்குங்க. இங்கே தொலைசு துண்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து அமைச்சது அந்த குட்டைக்கு வந்திருக்கோம். பாருங்கள், தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்னி குட்டை நிறையில, தண்ணி வந்து வரத்து வந்துட்டுருக்கு. துளசி துண்டு கிராம மக்கள் செய்த முயற்சிக்கு வந்து பலன் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மழை பேஞ்சு நின்னுன்னுங்க எல்லோரும் குட்டையை பார்க்க வந்துட்டாங்க. தண்ணி வருதா, குட்டை நிறைஞ்சிருச்சா, எப்படி இருக்குது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்து இது சின்ன குட்டையாக தாங்க இருந்தது. ரொம்ப ஆழமெல்லாம் இல்லை, சும்மா ஒரு குட்டை மாதிரி அளவாக இருந்ததுங்க. இப்போ வந்து இதை பெருசு படுத்தியிருக்காங்க. இந்த குட்டையை வந்து பார்த்திங்கன்னா பெரிது படுத்தினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் தடவை குட்டை வந்து நிறையுதுங்க. நிறைய போகுது, பெரிய குட்டை. அதை பார்க்கத்தான் எல்லோரும் ஆவலோடு நின்றுட்டுருக்காங்க, ரொம்பவே மகிழ்ச்சியோடு.
ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சு தண்ணி வந்து கொட்டி வச்சிருந்த தேங்காய் எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிருச்சுங்க பாருங்க. எல்லா தேங்காயும் தண்ணிக்கு மேல மிதங்கிட்டு இருக்கு பாருங்க. இது வலியா? ஆ சரிங்க. கள்ளத்தில் உடச்சி வச்சுருந்த தேங்காயும் சில தண்ணிக்கு இழுத்துட்டு வந்துருச்சுங்க பாருங்கள். எல்லாமே தண்ணி கடியில் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டுருக்காங்க. இங்கே ஊறப்பட்டது இருக்கு. முருகானந்தன் களத்தில் தான் தண்ணி பூந்தி பின் நடந்திருக்குங்க எங்கள் ஏரியாவில். முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் மழை நீரை சேகரிங்க. எப்போ எப்படி மழை பெய்யும்னு யாருக்குமே தெரியாது. இந்த அளவுக்கு மழை பெய்யும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் எல்லோரும் அவங்கவங்க ஏரியாவில் பண்ணை குட்டைகளை அமைங்க. இருக்கிற குட்டையை தூர்வாரி ஆழப்படுத்துங்க. எங்கள் ஏரியாவில் அதாவது துளசி துண்டில் இவ்வளோ பெரிய குட்டை அமைஞ்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ தண்ணீரை எங்களால் சேகரிக்க முடிஞ்சதுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து ரேப்பிடாக உயரும், எல்லா இடத்துலையும் பரவலாக நீர் வந்து நிலத்துக்கடியில் பரவும். மேலும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.